வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த டேயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அரியர் எக்ஸாம் கேஸ் பற்றி நேற்று இயரிங் வந்தது அதில் வந்து நேற்று எக்ஸாம் வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கண்டக்ட் பண்ணுறதாகவும் அண்டு பார்த்திங்கன்னா வந்து டைம் டேபிள் வந்து சப்மிட் பண்ண எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதை தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான் ப்ரஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் அதான் நேற்று செந்தில் குமார் ராம்மூர்த்தி மற்றும் சந்தீப் பானர்ஜி அவங்க தலைமையில் நடந்த அறிவிக்கை செய்கிறீங்களை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி ஃபோர் வந்து அகைன் கேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடேவிட் தரணும் அப்படின்னா எதிர்த்து தரு அந்த பதினாலு யூனிவர்சிட்டி வந்து அவங்களோட பதிலில் வந்து திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நியூஸ் சேனல்லும் என்ன போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைன் கண்டக்ட் பண்ணுறதாகவும் அண்டு பார்த்தீங்கன்னா வந்து டைம் டேபிள் வந்து பிப்ரவரி நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க பட் வந்து சாம் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராம்குமார்கிட்ட பேசினதாகவும் அவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரிலாம் எதுவும் சொல்லலை நான் வந்து இப்போ வந்து கேஸ் வந்து பிப்ரவரி ஃபோர் வந்து போஸ்போன் பண்ணியிருக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பட் வந்து இந்த டைம் டேபிள் வந்து நாலாம் தேதிக்குள்ளே தரணும் அப்படின்ற மாதிரி வந்து எதுவும் சொல்லலை இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து எதுவும் ஒன்றும் கரெக்டாக தெரியல ஏன்னா சேமியின் பெரிய பெரியதான் அவங்க வந்து அவர்கிட்ட பேசினதாகவும் அப்படி வந்து பேசி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஃபேக் நியூஸ் ஆகாமல் எதுவும் நடக்கல ஒன்லி இப்போ சிம்பிளாக முடிஞ்சிச்சு கேஸ் அப்படின்ற மாதிரி பிப்ரரி நாலு வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் சேமி இன்ஃபார் கூட போய் செக் பண்ணி பாருங்க அவங்க வீடியோ போட்டிருக்காரு அண்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ அதெல்லாம் தேவை நம்ம வந்து எக்ஸாம் ஒரு வேலை கண்டக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஏன்னா கேபி அன்புன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த கொரோனா பேண்டமிக்னால் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் ஆன்லைன் தான் கண்டக்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம் அப்படி சாய்ஸ் பண்ணா எம்சிக்கு கொஸ்டினாக தான் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபிப்ரவரினால் நம்மளுக்கு போகுது அதனால் நம்ம ஃப்ரீயாக விடுங்க எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை வந்து கண்டக்ட் பண்ணலை அப்படி இல்லை வந்து எக்ஸாம் ஆன்லைன் ஆஃப்லைன் அதை நான் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நியூஸ் சேனலாக ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க அதனால நான் கன்ஃபார்ம் பண்ண முடியல அதனால் நீங்கள் இப்படி ஃப்ரீயாக விடுங்க நான் ஃபிப்ரவரி நாலு இது வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது கன்ஃபார்ம் ஆஃபீஷியாக நியூஸ் வந்தால் மட்டும் நான் அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நேற்று உங்களுக்கு வந்து இது 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 இல்லை அப்படின்றது நேற்றே நான் வீடியோ போட்டதில் வந்து இது கன்ஃபார்ம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைனா நேற்று வந்து எல்லா சேனலில் நானும் சொல்லியிருப்பேன் அதனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சொல்கிறேன் அதனால் வந்து திருப்பி ஏதாவது கன்ஃபார்ம் நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அபிஷியலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்